Hi guys, welcome back to Gaming Ceylon. Now, DJ Alok kita nama channel ini. Yang dewa nama yang apa kau soalnya ada itu putusan untuk pet sama teman orang event bandir. So, anda video untuk full tutorial ada orang sinor event ada itu event ada kuliah jadi so full video full tutorial dah ini dewa bakal. So, niinga bandir channel bandir subscribe. Nah, part itu niinga sudah apa yang subscribe pani utrunga. So, kalau ini udah padip pin kaniwi kaduk nolala party. Abdi nama orang kalau telah bar ya parna flat nama follow pani. So, ipa bandir kalau ini udah logging reward benci apa kaniwi kaduk nolala matchi. Abdi nama itu itu Larke benci benci apa namanya konjeng rhymingnya page vali gitu. So, நீங்க வந்து நம்ம சேனலை subscribe பண்ணா பாத்துறீங்கடா அவர்க்க வந்து subscribe பண்ணி விட்டுருங்க bro. அந்த டியூட்டோரியல் வந்து ஃபுல்லா பாருங்க. சோ அப்பதான் வந்து அந்த ஈவென்ட்ல எப்படி எடுக்கற அதுல ஒரு ஏகேக்கு ஒரு ஸ்கின் தரறாப்ல. சோ அந்த ஸ்கின்னை வந்து என்னத்துக்கு விடுவான் இல்லாத எப்பப்ப இந்த ஸ்கின் எப்படி எப்ப மாறும்னு தெரியல. சோ அதனால வந்து அந்த ஸ்கின்னை மிஸ் பண்ணாம எடுத்துறலாம். சோ எல்லா பெட்டும் வளமையா வந்து எங்க சேவர் அதாவது சிங்கப்பூர் சேவரா பொறுத்த வரல bro. நமக்கு வந்து டாப் அப் ஈவென்ட்க்கு தான் தந்துட்டு இருக்கறாப்ல. சோ இதுவரைக்கும் ரெண்டு பெட் தான் இப்படி வந்து சொதப்பி விட்டாப்ல. அதாவது அந்த பலூன் பெட் இருக்குலையா. சோ அந்த பலூன் பெட் வந்து இப்படி ஒரு ஈவென்ட்ல தந்து விட்டான். அதே மாதிரி இப்போ வந்து இந்த சலமண்டர்னு சொல்லி இந்த ஜராவோ ஏதோ ஒரு பேர் இல்லையா. சோ அந்த பெட்டும் வந்து இப்படி தந்து விட்டான். சோ நானும் வந்து ஏதோ ஒரு டப் அப் ஈவென்ட்லாம் தருவான் bro. அப்ப வந்து ஒரு 100 டைமண்ட் டப் அப் போட்டு எடுத்துறலாம் அப்படின மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். பட் வந்து கரீனா இப்படி ஒரு ஆப்ப வச்சு விட்டான். சோ இந்த ஒரு பெட்டுக்காக வந்து நம்ம வந்து இவ்வளவு டைமண்ட் செலவழிச்சு எடுக்கணுமா அப்படினு தெரியல. சோ இந்த பெட்டை எப்படி எடுக்கறேன்னு பாத்தீங்கன்னா bro, இங்க வந்து 29 டைமண்ட் உடைச்சிங்கன்னு சொன்னா இந்த இரண்டாவது லெவல் உடைஞ்சிரும். சோ இதுல வந்து ஒரு 99 டைமண்ட் உடைச்சிங்கனா அடுத்த லெவல் வந்து உங்களுக்கு வந்து உடைஞ்சிரும். சோ அதுக்கு பிறகு நீங்க எல்லாம் சுத்தி கித்தி இந்த என்ன சொல்றேன் இந்த பெட்டை வந்து எடுத்து கூடியா இருக்கும். சோ அந்த அளவுக்கு எனக்கு வேணும் இந்த பெட்டை வச்சு நம்ம என்ன பண்ற. சோ எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு டாப் அப்ல எடுக்க கூடிய ஒரு ஆளுன்னு சொன்னா நிச்சயமா வந்து மிஸ் பண்ணாம இதை வந்து எடுக்கலாம். பட் எனக்கெல்லாம் தேவலா தம்பி என்னட்ட வந்து இருக்கிற டைமனுக்கு இந்த பெட் ஏகனே இருக்கிற பெட்டை வச்சு நமக்கு விளையாடுறதுக்கு வழி இல்லாம இருக்கு. இதுல வந்து இந்த பெட்டெல்லாம் எனக்கு வச்சு விளையாடிட்டு இருக்க. சோ அதுக்கு முக்கியமான விஷயம் கரீனா வந்து நமக்கு வந்து ஒபிஷியலா சில பேஜ்களை வந்து திறந்திருக்காங்க. சோ நோட்டிபிகேஷன்ல எல்லாரும் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். சோ யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி திறந்திருக்காப்ல. சோ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து பண்ணல ஏன்னு சொன்னா நான் போய் போட்டேன் டிய கரீனா அன்புடைய கரீனாவுக்கு அதாவது வந்து வெல்கம் டு டாக் ஐலண்ட் அதாவது ஸ்ரீலங்காக்கு வந்ததுக்கு நன்றி. இங்கேயே நம்ம கரண்ட் இல்லாம இருக்கும். சரி வந்துட்டாப்புல வந்துரு. சோ அதாவது வந்து நான் உனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்டா. எனக்கு செகண்ட் லைட் பாஸ் இருக்குல்ல. சோ அந்த பண்டல ஒரு ரிட்டர்ன் விட்டீங்கடா தம்பி நாங்களும் பார்த்து இது எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கேன். சோ நீங்க வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா விட்டீங்களா bro. அதாவது என்னடா இவனுக்கு எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்றாங்கல. சோ அதனால வந்து இவனுக்கு ஏதாவது ஒரு ரிவார்ட்ஸ் கொடுத்து தான் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அது பண்ணி விட்டுறோம். சோ எல்லாரும் வந்து கமெண்ட்ல போயிட்டு கிவ் மீ சம் ரிவார்ட் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. சோ அப்பதான் வந்து நமக்கு வந்து என்ன சொல்ற சப்ஸ்கிரைப் பண்ணினா ஏதாவது ரிவார்ட் தரதுக்கு வந்து இருக்கு. சோ அதே டேல நம்ம கேமிங் சிலோனை வந்து அதல வந்து நீங்க ஷேர் பண்ணி விடலாம். சோ மென்ஷன் பண்ணி விடலாம். சோ செல்லங்களா இருக்க பாத்துக்கிட்டு பண்ணி விட்டுருங்கடா. சோ இந்த ஈவென்ட்க்கு போயிடுவோம் bro. சோ இந்த ஈவென்ட்ல வந்து நிறைய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேர் கொடுக்க வேண்டிய வரும் bro. சோ நான் வந்து கப்புடாஸ் அப்படின மாதிரி கொடுத்திருக்கேன். சோ உங்களுக்கு பிடிச்ச பேரை நீங்க கொடுத்துருங்க. சோ இதுதான் வந்து அந்த இது என்ன சொல்றது சமல்ண்ட சலமண்டரோ அப்படினு சொல்லி சொல்வாங்களே. அதாவது என்ன பேத்த குஞ்சு bro. நான் அந்த 90 கிட்ஸா இருக்கும்போது பேத்த குஞ்சு மீன் வந்து பிடிச்சு கிழிச்சி அதை வெட்டி வளர்த்தா பிறகு தவளை வந்துச்சு என்ன கருமடா இது. சோ இப்படியான அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அதையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த ஒரே ஈவென்ட் பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா bro, இது வந்து ஒரு அந்த டாக்கிங் டைம் இருக்குல. டாக்கிங் டைம்ல வந்து அந்த நம்ம என்ன சாப்பாடுலாம் கொடுத்துக்கிட்டு அந்த டொம்ம குளிப்பாடி வளர்த்து எடுப்போமே. சோ அத மாதிரி தான் வந்து இந்த ஈவென்ட் இருக்க போகுது. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல டியூட்டோரியல் ரூல்ஸ் இதெல்லாம் வந்து போட்டுருக்கேன். சோ நான் வந்து இந்த ஈவென்ட்னுடைய A to Z அதாவது வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல போறேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ எல்லாத்தையும் பாருங்க. சோ என்னென்ன விஷயம் இருக்கு இல்ல என்னென்ன மாதிரி செய்ய போறோம்னு சொன்னா நமக்கு வந்து இந்த ஃபிஷ் இருக்குல. ஃபிஷ் வந்து முக்கியம். அதாவது இந்த சலமண்டருக்கு வந்து ஃபிஷ் தான் நம்ம போட வேண்டிய இருக்க போகுது. சோ ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா bro உங்களுக்கு வந்து ஒரு லாகிங் ரிவார்ட் மாதிரி இருக்க போகுது. சோ இங்க வந்து என்னது போட்டுருக்காப்ல இல்ல இல்ல இது லாகிங் ரிவார்ட் இல்ல. சில வேலைகளை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து இந்த ரிவார்ட் வந்து கிடைக்கக்கூடிய இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து மிஷினா பாத்துருவோம். சோ என்னென்ன மிஷின் இருக்கு அப்படின்னு சொல்லி கிளியரா பாத்துருங்க. சோ மிஷின் என்னன்னு பாத்தீங்கன்னா bro ப்ளே 1 கேம் அதாவது வந்து 10 இதை வந்து கோயினை வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய இருக்கும். அதாவது 10 அதாவது என்ன சொல்றேன் ஒருக்கா வந்து ப்ளே பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 10 ஃபிஷ் வந்து கிடைச்சிடும். சோ நான் வந்து என்ன ப்ளே பண்ணல. அடுத்து வந்து கில் 3 எனிமீஸ் அப்படினு சொல்லி போட்டுருக்கு. சோ எனிமியை வந்து 3 டைம்ஸ் வந்து நீங்க கில் பண்ணிட்டீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு ஒரு 20 ஃபிஷ் வந்து கிடைச்சிடும் போது. சோ போயா ஒன்ஸ் ஒரு நாள் வந்து போயா அடிக்கணும். சோ எதுலேன்னு சொல்லல நான் நினைக்கிறேன் வந்து எதனால வந்து கலெக்ட் ஆகும்னு சொல்லி. சோ அதுல ஒரு 30 ஆக மொத்தம் நமக்கு வந்து 60. சோ வியூ ஸ்டாம்ப் கலெக்ஷன் அதாவது வந்து ஓகே அப்படின்ற 60 வந்து வந்திருக்க போது. எல்லா மிஷினை முடிச்சிட்டீங்கன்னா bro உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 70 ஃபிஷ் வந்து கிடைச்சிடும். சோ இந்த 70 ஃபிஷை வச்சு தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்ய போறோம். சோ க்ளோத் அதாவது இதுக்கு வந்து உடுப்பெல்லாம் வாங்கி போடலாம் bro. சோ அந்த ஃபிஷ் எல்லாம் வச்சு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து கண்ணாடி இதுகள் கிட்டத்தட்ட இந்த பெட்டை வந்து நம்ம வளர்த்து எடுக்கிற மாதிரி. டே என்னடா கரீனா இருக்கிற டைமே காணாம இருக்கு. நமக்கு வந்து ஓஎல் இருக்கு ஏஎல் இருக்கு எப்படின்னு சொல்லி. சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓஎல் ஏஎல் அப்படின்னா எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நம்ம கேம் விளையாடுற டைம்ல நம்ம ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணா நீ வந்து இதுலயே வந்து இவ்வளவு கேம் வச்சிட்டு இருக்க. உன்னை எல்லாம் என்ன பண்ணணும் பிடிச்சி வச்சு சாத்து பத்தன மாதிரி கிடைக்கும். சோ இந்த பெட் இதெல்லாம் கிடைக்கும். சோ அடுத்த ரிவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்ல கொஞ்சம் ஓகே ப்ரோ அந்த என்ன சொல்ற அந்த ஃபிஷலா நீங்க சேர்த்துறீங்கன்னு சொன்னா ஒரு இங்கிபெட்டர் இருக்கு. சோ ஏகனே வந்து ஸ்காருக்கு வந்து இங்கிபெட்டர்ல வந்து வேற மாதிரி ஒரு ஸ்கின் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஈவென்ட்ல நாங்க யூஸ் பண்ணி சோ இந்த வவுச்சர்களை எடுத்து வந்து நம்ம சுத்தி நம்ம சொன்னா வில்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. சோ அதனால வந்து இந்த ஈவென்ட்களை வந்து டெய்லி விளையாடக்கூடிய ஆட்கள் வந்து இப்படியான ஈவென்ட்களை மிஸ் பண்ணாம சோ எவ்வளவு டோக்கன் அதாவது எவ்வளவு வவுச்சரை நீங்க வந்து கலெக்ட் பண்ணீங்களோ அவ்வளவு வவுச்சரை வந்து கலெக்ட் பண்ணி கொடுங்க. ஐயோ இங்க போயிடுச்சு அந்த ஈவென்ட். சோ அதுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். சோ மற்ற விஷயங்களை பாத்தீங்கன்னா ப்ரோ இந்த வந்து ரேடியல் ஷார்ட் இந்த மூணு வந்து பார்த்தாச்சு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லெவலப் இருக்க போகுது ப்ரோ. சோ இந்த லெவலப் பண்றதுன்னு சொன்னா நம்ம வந்து என்ன சொல்ற ஃபீட் கிளீன் பிளே அப்படின்னு மூணு விஷயத்தை சொல்லிருக்காப்ல. ஃபீட்னு சொன்னா சாப்பாடு கொடுக்குறேன். சோ இவருக்கு வந்து இப்போ என்னது ரால் தேவையா ரால் இல்லது புழு. சோ புழு வந்து நமக்கு வந்து ஃப்ரீயா தான் கிடைக்க போகுது. போடு இந்த சாப்பிடுச்சங்களா நல்லா இருக்கா சரி அப்படி சாப்பிட்டீங்களா ஓகே சாப்பிட்டுறோம். சோ என்ன ஒரு ஃப்ரீ தானே. சோ ஃப்ரீ மறுபடியும் ஒரு புழுவை வந்து ரெண்டா போட்டுடுறோம். சோ நம்ம இதை லெவலை போட போட ப்ரோ இங்க பாருங்க இவர் வந்து இப்போ கடும் காவத்துல கோவத்தில் இருக்காப்ல. சோ நம்மள மாதிரி கடும் கோவத்தில் இருக்காப்ல. சோ தெலங்கலா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அடே பண்ணி ஊர்ல இருக்காங்களா இருக்கும்போது கொடுத்து விட்டுருங்க. கொடுத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் வந்து நம்ம கேம் சீலோன் சேனல்ல இருக்கிற 10 பயனடைவார்கள். சோ நீங்க பயனடைகிற மாதிரி எல்லாருமே பயனடையணும்னு சொன்னா எங்க சேனல்ல வந்துருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் சொல்லி விட்டுருங்க ப்ரோ. சோ இப்போ வந்து கேக்குதுன்னு சொன்னா கண்ணாடி அந்த என்ன கண்ணாடியான பிரஷ் மாதிரி இல்லையா. சோ க்ளீன் பண்ணணும். சோ க்ளீன் பண்ணணும்னா நமக்கு வந்து இந்த டோக்கன் தேவை ப்ரோ. சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீயா கொடுத்துறேன். சோ ஃப்ரீயா வந்து க்ளீன் பண்ணியாச்சு. சோ இப்படியே நம்ம லெவல பண்ணி 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 போய்க்கிட்டு இருந்தோம்னு சொன்னா இவர் வந்து பச்சையா மாதிரி. சோ என்னட்ட வந்து டோக்கன் இல்லையா. சோ ஃபிஷ் இல்ல அதனால வந்து நான் என்ன வந்து அங்க லெவல் பண்ணல. சோ இந்த லெவலுக்குள்ள பாத்தீங்கன்னா ப்ரோ சோ இந்த லெவல்ல வந்து நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் இருக்க போது. சோ இங்க பாத்தீங்கன்னா என்னது இது லெவல் இருக்க போது. இதுல என்ன இது ஸ்கின்னா. சோ இதுல வந்து லெவல்ல வந்து நமக்கு ஸ்கின் கிடைக்கக்கூடிய இருக்கும். அப் டு 3K கோல்டா என்ன ப்ரோ சொல்றீங்க. 3 லட்சம் கோல்டு கிடைக்குமா. வேற மாதிரி. சோ 3 லட்சம் கோல்டு வேற நமக்கு கிடைக்க போது. சோ 3 லட்சம் கோல்டுக்காக வந்து இதை உடச்சிட்டு வரலாம் போல இருக்கு. ஸோ இங்கே வந்து வேற என்ன பார்த்தீங்கன்னா டைமண்ட் வவுச்சர் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏகேக்கு ஸ்கின்னு. ஸோ சும்மா வர ஸ்கின்னை வந்து எதுவுமே நம்ம விட தேவையில்லை. ஸோ வேற மாதிரியான ஒரு ஸ்கின்னு என்ன மாதிரி பவர் இருக்கு ஏதாவது லவ் பட்ட மாதிரி இருக்கு. ஸோ எப்படியோ வந்து ஸ்கின் எல்லாம் அடிக்கிறதுக்கு வந்து ஏகேக்கு இந்த ஸ்கின் எடுத்து அடிக்கிறது உண்மையாகவே நல்ல ஒரு விஷயம். ஸோ இந்த லெவல் எல்லாத்தையும் அப்போ பண்ணி நீங்கள் வந்து எத்தனாவது லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. நான் வந்து வெஸ்ட் லெவலே தாண்டல. ஸோ நிறைய பேர் வந்து என்னென்ன முடிச்சிருப்பீங்க. அடே முடிச்சாக்கள் வந்து கவுண்ட் பண்ணுங்க. அதை வந்து எத்தனை லெவலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ பேக்ல போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன ஒரு இது இருக்கு அதாவது பிளே சொல்லி தந்திருக்காப்ல. ஸோ பிளேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ரெண்டு விஷயம் தந்திருக்காங்க. ஒன்று வந்து ஸ்விமிங் அப்புறமா வந்து லேனிங் சொல்லி ரெண்டு கேமை வந்து இதுக்குள்ளே வச்சிருக்காங்க. ஸோ இதுவே ஒரு கேமு கேமுக்குள்ளே ஒரு கேமா. டே கரீனா என்னடா இது இதெல்லாம் நினைச்சா மண்டை குழப்பமாயிரும் போலிங்களா. சரி இருக்கட்டும் ஓகே. ஸ்விமிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்ல. அந்த ஸ்விமிங் கேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஏதோ 2.5 ரூபா இதுக்கு பிறகு தான் வாங்கலாம். ஸோ கப்புடாஸ் லவ் ஸ்விமிங் த்ரூ த மேக்ஸ். ஐயோ கப்புடாஸ் பிளேயிங் கப்புடாஸ். ஸோ சரி ஸ்டார்ட்டை கொடுத்துருவோம். ஸோ கப்புடாஸ் இஸ் பிளேயிங்கில் வந்து என்ன பண்ணியிருக்கு நம்மள இதை வந்து நம்ம காப்பாற்றி கொண்டு போகணும் போல இருக்கு. அதை எப்படி மூவ் பண்ணுறா இந்த இது அடப்பா இதை பார்த்து இதை வச்சு எப்படி மூவ் பண்ணுறா. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐயோ தம்பி இங்கே வாங்க ஓடி அப்படி தான் ஓடி. ஐயோ திரட்டி வருதே மேலே ரெண்டே வந்துட்டாங்க. சரி நம்மளோட ஆளை வந்து கடிச்சு விட்டாப்புல மீன் இதை திரட்டிட்டு வந்தாப்புல. ஸோ வந்து இனிமேல் வந்து நம்ம அதை வந்து விளையாட முடியாது. ஸோ இதில் வந்து நிறைய ரிவார்ட்ஸ் இருக்கு ப்ரோ. ஸோ இந்த கேமோட வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் குட் ட்ரை நம்ம வந்து நல்லா தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த கேமை வந்து நீங்கள் ஒர்க்காக விளையாண்டிங்கன்னா அப்புறமா வந்து ஒரு 3 ஹவருக்கு பிறகு தான் திருப்பி விளையாடக்கூடியா இருக்கும். ஸோ அதனால் என்ன அதுக்கடையில் இவருக்கு வந்து க்ளீன் பண்ணணும் மாட்டே இருந்த ஃப்ரீயை கொடுத்துக்குள்ளே க்ளீன் பண்ணுவோம். தம்பி சொல்லக்குட்டி ஜோ. ஸோ இந்த ரிவார்டெல்லாம் நீங்கள் முடிச்சிங்கன்னா அப்புறம் இங்கே வந்து லொகிங் ரிவார்ட் மாதிரி சில தரான். அதாவது வந்து என்ன சொல்கிறேன் இந்த மிஷனை முடிச்சிட்டிங்கன்னா க்ளீன் 3 டைம். சரி க்ளீன் 3 டைம் ஓகே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ வந்து நமக்கு வந்து இங்கே ஒரு ரிவார்டு இருக்குது வேற மாதிரி. ஸோ டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து இந்த 3 டைம் முடிச்சிங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த புழு கொஞ்சம் கிடைச்சிருக்கு. சரி புழுவை வச்சுன்னு சரி ராலாக புழுவாக கிடைச்சிச்சு. சரி புழு தான் கிடைச்சிருக்கு. ராலையாச்சும் கிடைச்சிருந்தா கூட போட்டிருக்கலாம். ரால் கிடைச்சிட்டு இப்போ பாருங்க வேற மாதிரி ஜிஜா சாப்பிட்டீங்களா சில்லக்குட்டி. ஸோ கண்ணிங்களே சாப்பிட்டீங்களா. சரி ஓகே இப்போ பாருங்க மஞ்சள் கலர் ஆகிட்டாப்ல. ஸோ அதாவது சரி பச்சை கலர் ஆகிட்டாப்ல. ஸோ லெவலப் ஆகிட்டு இருக்காப்ல. இப்படி லெவலப் ஆகி கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த லேர்னிங்னு சொல்லி இருக்கியா. ஸோ அந்த லேர்னிங்னு கொடுத்தீங்கன்னா அப்புறம் இங்கே வந்து ஒரு லெவல் இருக்குது. ஸோ நான் இது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு கேள்வியோட வருது. ஸோ நான் வந்து வீடியோவை பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வழியில் அந்த கேள்வி விடைக்கான ஆன்சர் வந்து போட்டு விட்டுறேன். ஸோ நேற்று பார்த்து வச்சுட்டு தான் இன்றைக்கு வந்து அதை போடுவோம்னு சொல்லி. ஸோ இன்றைக்கு வந்து வேற கேள்வி வந்துருக்கு. இதில் வந்து நீங்கள் விடையா பிள்ளையா போட்டிங்கனாலும் ஒரு இஷ்யூ இல்லை ப்ரோ. அதாவது 4 விட போது நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணலாம். ஸோ பிள்ளையா போட்டிங்கன்னா மற்ற விடையை வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ அதனால் வந்து ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ உடனே போனீங்கன்னு சொன்னாலே நீங்கள் வந்து இதை வந்து போயிடலாம் ப்ரோ. அதாவது என்னென்ன ஆன்சர்னு சொல்லி பார்த்துக்கிட்டே அப்படியே போயிடலாம் நமக்கு வந்து. ஸோ அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து இதை வாசிக்கிறதுக்கு வந்து டைம் காணாது. ஸோ அதனால் வந்து நான் குயிக்காக அப்படியே போயிட்டு இருக்கேன். அதாவது வந்து என்னென்ன வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி. ஸோ அதை பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எடுங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து 5 பேர் கொடுத்தாச்சு. சோ அஞ்சேயும் கொடுத்தால வந்து எல்லாத்துக்கும் வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சோ எல்லாம் வந்து நிறைய ரிவார்டு வந்து கிளைம் பண்ணியாச்சு. சோ நம்மளோட பெட்டு வேற இது வந்து கடுப்புல இருக்கு. சோ அதனால வந்து அதுக்கு வந்து ஏதாச்சும் சாப்பிடும் போது வந்து ஃப்ரீயா புழுவை வந்து கொடுத்துருவோம் மறுபடியும். சோ நல்லா இருக்கியா தம்பி, இப்போ வந்து நல்லா ஜாலியா இருக்காப்புல. சோ நான் வந்து ஒரு இதை ஒன்று கொடுத்துட்றேன், அதாவது வந்து ரால் ஒன்று கொடுத்துட்றேன். ரால் ஒன்று சாத்தினா புல்லா வந்து கேப்பியா இருவாப்புல. சோ மொத்தமா வந்து ராலை கொடுத்தாச்சு. வேற என்ன சொல்லி இருக்கு, வேற வந்து நம்மளை வந்து கிளீன் பண்ணி விட்டுருவோம் கொஞ்சம் நாளைக்கு, வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டோம்னா ஓகே. அடுத்து வந்து லெவலப் ஆயிட்டாப்புல. சோ நம்ம வந்து ரெண்டாவது லெவலுக்கு போயாச்சு. சோ ரெண்டாவது லெவலுக்கு போனா வந்து கொஞ்சம் வளர்ந்துடுறேன். சோ இங்க வந்து என்ன சொல்றேன், ஒரு சின்ன குஞ்சா இருந்து அப்புறமா வந்து கடைசியா வந்து பேத்த குஞ்சா போய் வெளியே வளர்ந்துருக்க போறாப்புல. சோ வெளியே பெருசா வளர்ந்த பிறகு நமக்கு வந்து இந்த ஏகேக்கான ரிவார்டு கிடைக்கும். சோ வேற மாதிரியான ரிவார்டு தான், பரவாயில்ல சும்மா இருக்கிறதுக்கு இது தெரியல. இந்த 3K கோல்டு அப்படின்னு சொல்லி போட்டுருக்கான். 3 லட்சம் தம்பி, 3 லட்சம் தம்பி. டாலர்ல தெரியுங்களா சிறிலங்கன் ரூபியில தெரியுங்களா? வீணா போன சிறிலங்கன் ரூபி எதுவுமே தேவையில்ல கரீனா, நீ வந்து டாலர்ல நமக்கு அனுப்பி விட்டுரு. ஸோ எப்படியான அப்படி தான் வந்திருக்கு. இந்த இதில் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு எடுக்கலாம் ப்ரோ. நமக்கு வந்து இது வந்து எத்தனை நாளைக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எங்கடா போட்டிருக்கேன். சரி காலை எதை இருக்க கடையில் எப்படி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு தெரியும்டா. நீங்கள் வந்து என்ன கிடைச்சா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்கடா, அவருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதே டைமில் உங்களுடைய கில்லில் இருக்கிறார்கள், அதாவது வந்து உங்களுடைய ஊரில் தெரிஞ்சார்கள் ஃப்ரீ ஃபயர் வெறியர்கள் எல்லாருக்கும் வந்து கேமிங் சீலோன் வந்து சொல்லி விட்டுருக்கடாப்பா. அதே டைமில் சப்ஸ்கிரைப் பண்ண போட்டு அந்த பெல் பட்டனையும் போட்டு விட்டுருங்க. ஸோ எப்படியான அப்படியே தெரிஞ்சுக்கணும்டா எங்கள் சேனல் கேமிங் சீலோன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நான் உங்கள் DJ Alok, இது நம்ம சேனல் கேமிங் சீலோன்.